செவன்த் மேக்ஸ் செகண்ட் டைம் எக்ஸசைஸ் 2.3 எயித்து சம் பார்க்கலாம். ஏ கேனல் ஆஃப் வித் 1 meter இஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஆல் அலாங் இன்சைட் த ஃபீல்டு விச் இஸ் 24 meter லாங் அண்ட் 15 meter வைடு. ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஏரியா ஆஃப் த கேனல் கண்டுபிடிக்கணும், ரெண்டாவது த காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் த கேனல் அட் த ரேட் ஆஃப் 12 meter பெர் ஸ்கொயர் மீட்டர். அது இப்போ இந்த சம்மில் வந்து ஃபீல்டு வந்து ஒரு ஃபீல்டு கொடுத்துருக்காங்க, அது 24 meter லென்த் இருக்குது, விட்த்துன்னா பிரித்துன்னு 15 meter கொடுத்துருக்காங்க. இதில் 1 meter எல்லா சைடுமே 1 meter கேனல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, சரிங்களா. இப்போது இந்த கேனலுக்கு வந்து கேனல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்களா, அதுக்கு 12 rupees பெர் மீட்டர் ஸ்கொயர் மீட்டருக்கு செலவாகும். அப்போ டோட்டல் இந்த கேனல் ஃபுல்லாக கட்டி முடிக்கிறதுனா எவ்வளோ செலவாகும்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஏரியா ஆஃப் த ஃபீல்டு கண்டுபிடிச்சிக்கிறோம், அப்புறம் கேனல் இல்லாத இடத்துக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாத கேனல் இல்லாத இடத்துக்கு ஏரியா கண்டுபிடிக்கும். அப்போ அதிலேருந்து இதை செப்பரேட் பண்ணால் இதோடய ஏரியா வந்துடும். அப்புறம் இதிலேருந்து நாம் அந்த 12 rupees எவ்வளோ செலவாகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ஃபீல்டு ஏரியா ஃபர்ஸ்ட்டு கேட்டிருக்கிறது நம்ம எழுதுகிறோம். ஏரியா ஆஃப் த ஃபீல்டு FELD ஃபீல்டு வந்து L×B ஃபார்மில் எழுதிக்கிறேன். L×BSQ யூனிட்ஸ். எல் வந்து 24 கொடுத்துருக்காங்க, பி வந்து 15 கொடுத்துருக்காங்க. 24-ஐ 15-ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 24×15 4×5=22, 2×5=10, 12×12=124. சரிங்களா. அப்போ இங்கே என்ன வரும்னா 360 meter squared. ஏரியா ஆஃப் த ஃபீல்டுடைய ஆன்சர் வந்து 360 meter squared. அடுத்தது வித் ஆஃப் த கேனல், அந்த கேனல் இதோட வித் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 meter நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, சரிங்களா. இப்போ செகண்ட் வந்து வித் ஆஃப் கேனல், கேனலுடைய வித் என்னதுன்னா வித் W வச்சுக்கிறோம், அது வந்து 1 meter கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ நம்ம அடுத்தது வந்து லென்த். இப்போ இதோடைய லென்த் வேணும், உள்ள உள்ள லென்த். அப்போ இதை எப்படி எழுதுறோம்னா லென்த் ஆஃப் த கேனல் வித்தவுட் லென்த் ஆஃப் த ஃபீல்டோட வித்தவுட் கேனல், கேனல் இல்லாதோட லென்த்து அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதாவது இந்த ஃபீல்ட்லேருந்து இந்த 1 meter சப்ராக்ட் பண்ணால் இதோடைய லென்த்து வந்துடும், சரிங்களா. அதுதான் நம்ம இப்போ எழுதுறோம். இப்போ இங்கே லென்த்து ஃபீல்டில் உள்ள டோட்டல் லென்த் வந்து நம்மளுக்கு 24 meter -2 விட்த்னா ரெண்டு பக்கமும் இருக்குங்க இல்லையா, அதான் நம்ம 2 போட்டுக்கோம். இந்த பக்கமும் லென்த் இருக்குது, இந்த பக்கமும் லென்த் இருக்குது, அதனால 2 width போட்டுக்கிறேன். 2×width 1. இப்போ 24 2 மட்டும்னா 2×24 போனால் 22. அப்போது லென்த் ஆஃப் த ஃபீல்டு வித்தவுட் கேனல் வந்து லென்த் வந்து 22 meter, சரிங்களா. அடுத்தது பிரெத் ஆஃப் த ஃபீல்டு வித்தவுட் கேனல் கண்டுபிடிக்கும். அது எப்படின்னா B-2 width. அதுவும் அதே மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம விட்த் இருக்கு இல்லையா, அதனால பி வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15 கொடுத்துருக்காங்க -2. அப்போ இதை சப்ராக்ட் பண்ணால் 13 meter. இப்போ ஏரியா ஆஃப் த கேனல், ஏரியா ஆஃப் த ஃபீல்ட் வித்தவுட் கேனல், கேனல் இல்லாத இடத்துக்கு ஏரியா கண்டுபிடிக்கும். அப்போ அதை எழுதிக்கிறோம். ஏரியா வித்தவுட் கேனலுடைய லென்த் கண்டுபிடிச்சாச்சு, வித்தவுட் கேனலுடைய பிரித் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏரியா வித்தவுட் கேனலுடைய ஏரியா கண்டுபிடிக்கும். வித்தவுட் கேனலுடைய ஏரியா வந்து லென்த் வந்து 22, பெர்த் வந்து 13. இப்போ இதை ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். 22×13. 2×3=6, 2×3=6, 122×22. 6×286. அதோடைய ஏரியா என்னதுன்னா வித்தவுட் கேனலுடைய 286 meter squared. இப்போ நம்ம இதோடைய ஏரியாவும் கண்டுபிடிச்சிட்டோம், இதோடைய ஏரியாவும் 286 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த ஃபீல்ட்லேருந்து இதை வித்தவுட் கேனலோட செப்பரேட் பண்ணால் இந்த கேனலுடைய ஏரியா நம்மளுக்கு வந்துடும். அப்போ ஏரியா ஆஃப் த கேனல் நம்ம போடுறோம். 360 286 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 360 வந்து ஃபீல்டோடு, இது வந்து வித்தவுட் கேனல். 286 வித்தவுட் கேனல் ஏரியா. 10×6 போனால் 4, இங்கே 5 இருக்கும். 15×8 போனால் 7, அப்போ இங்கே 74. அப்போது வித்தவுட் கேனலுடைய ஏரியா வந்து 74 meter squared. இப்போ காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ட் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் 1 meter squared 12 rupees ஆகுது. அப்போது இந்த ஏரியா ஆஃப் கேனல், ஏரியா ஆஃப் கேனலுக்கு நம்மளுக்கு எவ்வளோ ஆகும், அப்போ 74 meter squared எவ்வளோ
ஒன் மீட்டர் ஸ்கொயருக்கு 12னா 74 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே எழுதிக்கிடலாம் அடுத்த லைனில், காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் 74 மீட்டர் ஸ்கொயர். அப்போ இது என்ன பண்ணணும், 74 12 நம்ம மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா. 74 × 12 2 × 4 = 8 2 × 7 = 14 1 × 74 = 74 8 8 8 அப்போ ஆன்சர் வந்து எவ்வளோ ருபீஸ் செலவாகும்னா நம்மளுக்கு 888 ருபீஸ் செலவாகும். இதான் ஆன்சர். தேங்க்யூ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.